கத்திலாம் தீட்டுறீங்களா? இப்ப எதுக்கு தீட்டுறீங்க? எல்லாம் காரணமா தான். என்ன காரணமோ, அம்மு எதுவும் போட்டுதெல்லாம் மாட்டீங்களா? அம்முவெல்லாம் போட்டு தள்ளுறது கத்தி தேவையில்லை, ஒரே ஒரு குண்டு பின் இருந்தால் போதும், கத்திலாம் தேவையில்லை. ஸோ கைஸ், என்னன்னா வந்து எங்கள் வீட்டு பலாமரத்தில் வந்து பலாமரம் நிறைய காய்ச்சிருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து அந்த பலாமரத்தை வந்து அந்த பலாமரத்தை எதுவும் பண்ண போகிறது இல்லை, அந்த பலா பழத்தை வந்து பறிக்க போகிறோம். ஆக்சுவலி இந்த பலாமரத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பலாமரம் வந்து எங்கள் வீட்டு ஓனர் வச்சாராம், சின்னதாக அதை இருக்கும்போது வச்சேன்னு சொன்னாங்க. அதுதான் இவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்கிது. அதனால நாங்கள் எல்லாருமே எங்கள் பலாமரம் அப்படின்னு சொல்லிக்கிறோம். இல்லாமோ கண்டிப்பாக, டெஃபினெட்லி. ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பலாமரத்தில் இதுக்கு முன்னாடி ஒரு டைம் காய் காய்ச்சிது, நாங்கள் சாப்பிட்ருக்கோம், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அதாவது திருடி தின்னா அப்படி இருக்கும், அது ஒரு டேஸ்ட் இருக்கும் பார்த்தீங்களா, அதே மாதிரி நம்ம துட்டு கொடுக்காம வாங்கி சாப்பிட்டு அப்படி இருக்கோம். அந்த லெவலில் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ வந்து அதே பலாமரம் திரும்ப காய்ச்சிருக்குங்க போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். கண்டிப்பாக எனக்கும் இப்போ ஏறி பறிக்கணுமே, எனக்கு தான் கஷ்டம் தெரியும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நான் மேலே ஏறி பறிக்கிறேன். பறிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி டேஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேவா? எவ்வளோ பழம் இருக்குங்கிறத பாருங்க மக்களே. பார்த்தீங்களா, இதில் ரெண்டு கிடக்குதா, அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா ஒரு கொத்து கிடக்குதா, இந்த பக்கம் பாருங்கள் மேலே அந்த சைடு. ஸோ பாசமோ மெல்லமோ பலாப்பழத்தை பறிக்கன்னு காலக்கையை உடச்சிடாத, கீழே விழுந்துடாம கத்தி. அப்புறம் நான் மேலே ஏற வேண்டியது இருக்கும். செமாமு செமாமு யாருக்கிட்ட மாடு பத்தியா, அம்மா சொன்னா கரெக்டா இருக்கும். இது வந்து ஆல்ரெடி கையில ஃபுல்லா பிசு பிசுன்னு ஒட்டுது. சோ தேங்காய் எண்ணெய் வந்து போட்டுட்டு வெட்ட போறோம். அப்படி தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு போட்டா கொஞ்சம் ஒட்டாதுன்னு சொல்வாங்க, அதனால கத்தியில ராவிக்கோங்க. நான் கத்தியிலயும் போட்டுக்கலாம், கொஞ்சம் வெட்டறதுக்கு ஈஸியா இருக்கும். எண்ணெய் போட்டனால கை ரொம்ப வலுவுது, போடாட்டி கை பிசு பிசுன்னு ஒட்டுது, ஏதோ பண்றதுனே தெரியலடா ஐயா. சோ गाइस ஃபைனல் ட்ரை. யஸ், அப்பாடா கஷ்டப்பட்டு மரம் ஏறி வர்றவங்க போறவங்கலாம் வந்து உங்க மரத்துல பலாமரம் வந்து பழுத்துருச்சு, நீங்க பறிங்க, சீக்கிரம் பறிச்சு சாப்பிடுங்க, இல்ல வேஸ்டா போயிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் எங்களை உசுப்பேற்றி விட்டு இன்னைக்கு பறிக்கணும்னு சொல்லி பறித்து கஷ்டப்பட்டு வெட்டும் போது கையெல்லாம் வெட்டி ரத்தம் வந்து பலாப்பழத்தை சாப்பிட்லான்னு சொல்லி ஆசையை எடுத்து பார்த்தா பலாப்பழம் பழுக்கவே இல்லை. ஸோ சார், உங்களை யாராவது ஒருத்தங்களுக்கு பலாப்பழம் பழுத்திருக்கு அப்படின்னு சொன்னால் என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதை பேஸ் பண்ணி அப்கமிங்கில் வந்து நாங்கள் பலாப்பழத்தை பறிச்சுக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாத்துக்கு மேலே மிஸ்டர் பிளாட்ஃபார்ம் ப்ளாக்ஸும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு ப்ளாக்ல இல்லை ஒரு இன்னொரு தரமான சம்பவத்தில் மீட் பண்ணலாம். டாடா.